ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க பல்வேறு மாவட்டங்களில் பார்த்திங்கனா நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கும் நாம இந்த வீடியோவில் ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பு நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான அறிவிப்பு நம்ம பார்க்க போகிறோம் கூட்டுறவுத்துறை திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளுக்கு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பதிவுகளுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் சோ விண்ணப்பிப்பதற்கான கட்சி தீனிக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இணையதளத்தினுடைய முகவரி பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிவி மலை டாட் நெட் ஸோ இந்த இணையதளத்தை போயிட்டு அப்ளை பண்ணணும் இப்போ நியாய விலைக்கடை விற்பனையாளர் சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா முந்நூற்று அறுபத்தி இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் ஆறாயிரத்தி இருநூற்று ஐம்பது நியமன நாளிலிருந்து ஓராண்டு வரைக்கும் ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊதி விகிதம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து அறநூறுரூபாலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து தராங்க அதுக்கிட்ட நியாய விலைக்கடை கட்டுனர் பேக்கர் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு நியமன நாளிலிருந்து ஓராண்டு வரைக்கும் ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊதி விகிதம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து தராங்க இதற்கான வகுப்பறி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்த வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா இதர வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது கொடுத்துருக்காங்க அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவர்களுக்கு வயது வரம்பு இல்லை இதர வகுப்பினை சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் அவர்களுக்கு ஐம்பது வயது கொடுத்திருக்காங்க இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு நாற்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்திருக்கிறாங்க ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மாரைப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அவர்களுக்கு வயது வரம்பு இல்லை கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் விற்பனையாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி தேர்ச்சி பெற்றுக்கணும் கட்டுநர் பணிக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்திருக்காங்க சோ பாத்துங்க ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கு லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா நூற்று ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க கட்டுநர் பணிக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க